சூப்பர் சூப்பர். அட வேற லெவல். நல்லா இருக்கா டைட்டில் ஏத்த படம்னா செம்ம ட்விஸ்ட் வேற லெவலா இருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். ஒத்து நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. டைரக்டர் நல்லா சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. நல்லா படமே நல்லா இருக்கு. நல்லா வரவேற்க வேண்டிய படம். பக்காவா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி யூகிக்க முடியாது. நல்லா கெஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சஸ்பென்ஸா போகுது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபைட்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. கதை தான் நல்லா திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸா போகுது. ஃபேமிலி படம் நல்லா இருக்கு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட். நான் படம் சூப்பராங்க. நல்லா இருக்கு. படம் டிஃப்ரெண்டா இருக்கு. நிறையா பயங்கரமா பவித்ராவுக்கு நார்மலா தான் வந்திருந்தாங்க. கொஞ்சம் கேரக்டர் தான் வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கதிரும் கதிரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நடராஜ் சார் ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் ஒன் டைம் பார்க்கணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் மூவி. கண்டிப்பாக நான் தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம். நிறைய விறுவிறுப்பு இன்ட்ரெஸ்டிங் வேணும்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். இன்டர்வல் வரைக்கும் யாருக்குனே கதை புரியாது. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் விக்ரம் படம் மாதிரி தான். அது பெரிய பட்ஜெட் படம். இது சின்ன விக்ரம்னு வச்சுக்கலாம். நல்லா நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சொல்லுவாங்க. நல்லா இமோஷனலி எல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருக்கு. குட். சூப்பர். என்ன பிடிச்சிருக்கு? த்ரில்லர் எவ்ரிதிங் லைக் அன்எக்ஸ்பெக்டட். எஸ் அதே வச்சும் முன்னாடியிலேருந்து புரியல. அவ்வளோ சீக்கிரம் லேட்டாக புரியுது. அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங் என்னமோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் நல்லா தெளிவாக போயிருச்சு. நிறைய சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்டோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனாக இருந்தாங்களா? அது கன்ஃபியூஷன் இல்லை, அது புரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் கன்ஃபியூஷனாக கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து அது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக படம். கதிருக்கு வந்து இது ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். நரேன் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நட்டேசன் சார் வந்து அவரோட ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக எப்பயும் போல் அழகாக கொடுத்துட்டாங்க. இதில் ரெண்டு பேர் என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை இல்லாமல் கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆ புரியுது.
ஆக்சுவலாக நான் ரைட்டர் தான், ஸோ அதனால எனக்கு புரியும் ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு நார்மல் ஆடியன்ஸுக்கு புரியாது, ஓரளவுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக புரியும். ம், மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக மியூசிக்லலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருந்தது.